உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இப்போ நான் செத்துட்டா விஜய் மாமா மேல கொலப்பழி விழுந்துரும்ல? வேணுனே மாமா என்ன கொலை பண்ணதா போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்கல்ல? நீ என்னம்மா பேசுற? மாப்பிள்ள வேணும்னே உன் மேல வந்து மோதலம்மா? தெரியாம நடந்த ஆக்சிடென்ட் தானேம்மா? தெரியாம நடந்திருந்தாலும் நான் அக்கா கார்ல விழுந்தது ரொம்ப நல்லதா போச்சு. இந்த ஆக்சிடென்ட பார்த்த மாதிரி யாரோ தப்பான கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காங்கம்மா. போலீஸ் உன்னோட வாக்குமூலத்தை வச்சு தான் ஏதாவது முடிவு பண்ணுவாங்க. விஜய் மாமா என் மேல கார் மோதல, நான் தான் தெரியாம குறுக்க வந்துட்டேன்னு சொல்லவா? ஆமாம்மா. சரின்னு சொல்லுமா பிளீஸ், விஜய் மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்லுவியாமா? தாரா ஏதாவது பேசு, ஏன் அமைதியாயிட்ட? தாரா தாரா, நாங்க பேசுறது காதல் விழுதுல, ஏதாவது பேசுமா தாரா? பேசிட்டீங்களா? உங்களுக்கு கமிஷனர் கொடுத்த 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு, நீங்க கிளம்புங்க. நாங்க ஸ்டேட்மெண்ட் வாங்கணும். தாரா, உங்க உயிருக்கு எந்த ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நீங்க கோலப்படாதீங்க. என்ன வாழ வேண்டிய நீங்க உயிர் பழைச்சாலும் எதிர்கால கேள்விக்குறின்னு தான் நினைக்கிறேன். என்ன நடந்ததுன்னு நீங்க சொல்றதை வச்சுதான் இந்த கேஸையே மூவ் பண்ண முடியும். பாதிக்கப்பட்ட உங்களுக்கு நீதி கிடைக்கணும். சட்டம் எப்பவும் உங்களுக்கு சாதகமா இருக்கும். நீங்க யாருக்கும் பயப்படாம நடந்ததை தைரியமா சொல்லுங்க, நான் இருக்கேன். தப்பு செஞ்சவங்க தண்டனையிலிருந்து தப்பிக்க கூடாது. நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்ஸ்பெக்டர். இந்த நிலைமையில படுத்திருக்கனா எதுக்காக உண்மையை மறைக்கணும்? சொல்லுங்க. இப்ப நீங்க சொல்ல போற வார்த்தையில தான் எல்லாமே இருக்கு. இந்த நிலைமையில நீங்க கொடுக்கிற வாக்குமூலம் தான் குற்றவாளியை தண்டிக்கிற தீர்ப்பை எழுத வைக்கும். என் மேல கார் மோதினதுனால அத ஆக்சிடென்ட்னு சொல்லலாம். ஆனா அது நானா தெரியாம போய் விழுந்தா அதை என்னன்னு சொல்லுவீங்க இன்ஸ்பெக்டர்? சொல்ல வரத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. கார் ஓட்டிட்டு வந்தவங்க மேல எந்த தப்பும் இல்லை இன்ஸ்பெக்டர்.
நான் தான் ஏதோ ஒரு அவசரத்துல காருக்கு குறுக்க வந்துட்டேன். தாரா, நீங்க ஏதோ குழப்பத்துல பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு உங்களை இப்படி ஆக்குன குற்றவாளிய தப்பிக்க விட்டுறாதீங்க. அவங்க வேற யாரும் இல்ல இன்ஸ்பெக்டர். இசை என்னோட அக்கா. நான் தெரியாம போய் விழுந்த காரை ஓட்டிட்டு வந்தது என் மாமா. என்னோட அக்காவும் என்னோட மாமாவும் என்ன கொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? தெளிவா சுயநினைவோட யாரோட மிரட்டலும் இல்லாம தான் சொல்றீங்களா? நிச்சயமா இது என்னோட தெளிவான ஸ்டேட்மெண்ட். தவறு எல்லாமே என் மேலதான். அந்த ஆக்சிடென்ட் நடந்ததே என்னாலதான். இதுதான் உண்மை. அவங்க சொன்னதெல்லாம் நோட் பண்ணியாச்சு சார். பண்ணிட்டேன் சார். சரி வா போலாம். ஓகே சார். நீங்க உள்ள போலாம். ஓகே போங்க. அங்கிள் உட்காருங்க. தாரா, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நான் வளர்த்த பொண்ணுங்கிறத நீ நிரூபிச்சிட்டம்மா. இசை வாங்க மாமா. எல்லாரையும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில, அதுவும் மரண தருவாயில பாக்கணும்னு இருந்திருக்கு. தாரா, ஏன் இப்படி பேசுற? உனக்கு எதுவும் ஆகாது. இல்லக்கா, தற்கொலை பண்ணிக்க எனக்கு தைரியம் இல்ல. அதான் நான் பண்ண தப்புக்கெல்லாம் ஆண்டவன் கொடுத்த தீர்ப்பு இது.